வெல்கம் டு சால்விக் ஸ்பார்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023 பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த இயர் வந்து ஏற்கனவே ஒரு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நடந்துச்சு, இன்னும் திருப்பி இன்னொரு அகெய்னா அப்படின்னு நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் நம்ம மே மந்த் நடந்த அந்த எக்ஸாம் வந்து 2022 எக்ஸாம், அதாவது 2022 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து நடக்கல, போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் தான் இப்போ ரீசனாக நடந்தது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2023 நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு எக்ஸாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும், பட் ஆனால் அது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது. இப்போ வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸா, ஓ இப்போ ரீசெண்டாக தமிழில் வந்து எழுத சொல்லியிருக்காங்களோ, ஓகே நம்மளும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றின வேகன்சி டீட்டெயில்ஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ஏஜ் என்ன, இதை பற்றிலாம் வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து காமனாக ஒரு அப்ளை பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் யாருக்குமே அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஏ டு இசட் சொல்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, நார்மலான ஒரு பீப்புள்ஸ்க்கு, இப்போ ஒரு எஸ்எஸ்சினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு திடீர்னு ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க, நம்மளும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நம்மளும் அப்ளை பண்ணலாம், இவ்வளோதானா, இவ்வளோ வேகன்சி இருக்கா, இந்த மாதிரிலாம் சிலபஸ் பேட்டர்ன் இருக்கா, ஓகே நம்மளும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேகன்சி டீட்டெயில்ஸ் என்னென்ன, அப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், ஏஜ் வைஸ், ஏஜ் வந்து என்ன, ஏஜ் கேட்டகரி என்ன, எது மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நிறையா வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம சேனல்லையும் அகாடமியில் நடந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அட்மிஷன் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நிறையா ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து அப்டேட் ஆக போகுது, அது ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்புறம் டெய்லி கம்யூனிட்டி க்வெஸ்சன்ஸ் வந்து டெய்லி ஒரு 2 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 0 to infinity சீரீஸ், பர்சன்டேஜ், இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸான டாபிக்ஸ், காமனாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடில் தேவைப்படுற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட சேனலில் 0 to infinity சீரீஸில் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடி பிளானர், ஸ்ட்ராட்டஜி வீடியோ, புதுசாக அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளானர், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக டெய்லி ஃப்ரீ டு லைவ் செஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ரீசனிங் கொஷின்ஸ், இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, டெய்லி ஃப்ரீ டு லைவ் செஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் ஆன உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காண்டாக்ட் நம்ம அகாடமியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது. ஸோ இதை கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் தான் வந்து இதை இதை சொல்வாங்க. என்ன சொல்வாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுக்கும் அடுத்த ஹவல்தாருக்கான போஸ்டிங்ஸும் தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 30/6/2023 21/7/2023 கிட்டத்தட்ட 21 to 22 தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா வந்து 30 or 40 வரைக்கும் கூட அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்க, 21 தான் கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதை நம்பிட்டு இருக்காதிங்க. எஸ்எஸ்சியோட வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை டியூரேஷன் இருக்கிற டேட்டில் ஒரு ஃபஸ்ட்டு 15 தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சர்வர், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாகிடும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 21, ஏற்கனவே சொல்லிட்டேன், 21 night 11 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன் ஃபீ வந்து 22. நீங்கள் வந்து சப்போஸ் அது என்ன உங்களுக்கு இது இந்த இடத்துல புரியாமல் இருக்கலாம், நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 21 அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க,
கையில் அமௌண்ட் இல்லை, இல்லை ஏதாவது ஒரு சர்வர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் மறுநாள் அது 21 முடிஞ்சிருச்சே நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு பேமெண்ட் பண்ண முடியல நினைக்கிறச்ச நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுநாள் வந்து நீங்கள் அது ஆன்லைனில் அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டுக்காக மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா திரும்பி அப்ளை எல்லாம் புதுசாக பண்ண முடியாது 22-1க்கு. இதே ஆஃப்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது 23 வந்து நீங்கள் பண்ணலாம். அது வந்து அதுவும் 11 மணி வரைக்கும் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் த்ரோட் பேங்கிங்கில் பேங்கிங்கில் போயிட்டு பேங்கிங் ஒர்க் அவர்ஸில் போய் நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 24/7/23 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷனுக்கும் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க 26-28 வரைக்கும் 3 டேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 டேஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஷெடியூல் எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ வந்து SSC வந்து கரெக்டாக இருக்காங்க, இந்த டேட்டில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து இப்போ தான் அப்படின்னு அவங்க ஒரு ஷெடியூல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்து இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. செப்டம்பரில் வந்து நமக்கு எக்ஸாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து வேகன்சி டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்கும் கவிதருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1098 கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்ராக்சிமேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இது வரைக்கும் டென்டேட்டிவ்ங்கிறத கொடுத்ததே கிடையாது, டேரெக்டாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்குவாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க இது டென்டேட்டிவ். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஃபர்தராக வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, 99% இருக்குது ஓகேங்களா. ஹவில்தாருக்கு 360 இது வந்து இன்னும் வந்து மேபி நாளைக்கு இந்த எல்லா அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து அவங்க கூட்டலாம். அது வந்து அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் PDF வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா வெப்சைட்டில். ஸோ உங்களுக்கு அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். அப்படி கூட்டினாங்க இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன ஒரு இனி SSCMTS என்ன ஒரு அவங்க அப்டேட் பண்ணாலுமே நம்மளோட சேனலில் வந்து என்ன நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோவாக உங்களுக்கு வந்துடும், கண்டிப்பாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ SSC கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த டேலேயே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இது வந்து 1198 தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகாதீங்க, கண்டிப்பாக வந்து ஏன்னா எதிர்பார்க்கப்பட்டது 8K to 9K வரைக்கும் 9K வரைக்கும் உங்களுக்கு வேகன்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து வெறும் 1000 something தான் கொடுத்துருக்காங்க, 1200 something தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன், ஏஜ் வந்து எவ்வளோவில் இருக்கணும் அப்படின்னா 18 to 25 வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போது பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஸோ இங்கிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா டேட்டு வைஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 2898 அப்புறமும் 2015 வரைக்கும் ஓகேங்களா. 2008 2005 குள்ளார இதுக்குள்ளார பிறந்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓ சாரி, நான் வந்து 98 அதாவது 6வது மாதம் பிறந்திருக்கேன் அதாவது ஜூனில் பிறந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா டோன்ட் வரி, உங்களுக்காக தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்காக தான். இப்போ SC ST கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் இந்த நீங்கள் வந்து எப்போ எந்த ஏஜுக்கு அப்புறம் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 93 ஓகேங்களா, 93 to 8 அப்புறம் பிறந்திருக்கணும். இதுவே ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 2895 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறமா பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து நிறையா இருக்குது, அன்ரிசர்வ்டு வந்து அப்புறம் வந்து ஓபிசி PWBD வந்து உங்களுக்கு 15 இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறையா உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட ரிலாக்ஸேஷன் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதில் நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐயோ இங்கிலீஷா SSC சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டாம் இந்த பக்கமே வேண்டாம் நம்ம TNPSC சைட்டில் இருக்கோம் இதுக்குள்ளே போகிற நம்ம வந்து இங்கிலீஷில் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிற இதை வந்து இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். இந்த இயர்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, போன எக்ஸாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11th நம்மளோட இது லாங்குவேஜ் இருக்கு பாருங்க தமிழ். தமிழில் கண்டிப்பாக பைலிங்கில் எழுதிக்கலாம், தமிழ்லேயும் இருக்கும், கொஸ்டின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதில் எந்த லாங்குவேஜ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மதர் டங் எது, உங்களுக்கு எது நீங்கள் ஸ்ட்ராங்கோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் கட்டாயமாக இந்த எக்ஸாமும், ஏன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழில் கொண்டு வந்துட்டாங்க. மேபி இன் ஃபியூச்சர் அடுத்த சிஜிஎல்ல வந்து தமிழில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த 1 இயரில். ஸோ வந்து இப்போ வரைக்கும் ஒரு கிளா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் சிஹெச்எஸ்எல்ல தமிழில் கொண்டு வந்துட்டாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் தமிழில் தாராளமாக போய் இதை வந்து மாற்றுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, இதை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லாங்குவேஜ் பழையபடி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக தமிழில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. செஷன் வந்து 2 செஷனாக கொடுத்துருக்காங்கப்பா. கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20-20 தான். இது வந்து என்னது அப்படின்னா மேக்ஸு, அடுத்து இது வந்து ரீசனிங். ஸோ மேக்ஸ் ரீசனிங் வந்து மேக்ஸ் 20 questions ஆனால் எவ்வளோ மார்க் அப்படின்னா 3 marks. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து 3 marks. ஸோ 60-60 marks. கீழே இருக்கிறது என்னது மார்க்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து செஷன் 1 நடக்கும், இது வந்து ஒரு 45 minutes நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செஷன் 2 ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்து இங்கிலீஷ் தனியாக. ஸோ இது 25 questions, இதுக்கும் 3 marks, அப்புறம் இதுக்கும் 3 marks, 75. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 150 + 120, 270 marks வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து 45 minutes வந்து இந்த செஷனுக்கு, 45 minutes வந்து செஷன் 1 அப்படின்னா 45 minutes செஷன் 2. 45 minutes பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. அப்படின்னா நம்ம வந்து இதை அட்டன் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம இதுக்கு இது அதாவது நமக்கு டைம் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் டைம் எடுக்கும். ஸோ இதில் டைம் எடுக்குமே, அப்போ நம்ம இதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் இதுக்கு 1/2 hour போதும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. எப்படின்னா உங்களுக்கு விசிபிள் ஆகுறது ஃபஸ்ட்டு 45 minutes வந்து இதில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகும். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா விசிபிள் ஆகாது. ஸோ ஊடால பிரேக்கும் கிடையாது உங்களுக்கு, அப்படியே 1.5 மணி நேரம் ஃபுல்லாக தான் இது தனியாக டைமர் ஓடும், இது உங்களுக்கு தனியாக டைமர் ஓடும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட் செஷன் முடிஞ்சதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் செஷன் ஓப்பன் ஆயிடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் செஷனுக்கு 45 minutes மட்டும்தான், இதுக்கும் வந்து என்ன அப்படின்னா இதுக்கும் 45 minutes தான். ஓகேங்களா, ஸோ வந்து ஸ்பீட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, செகண்ட் செஷனுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் 1 mark கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா, இதில் மெரிட் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது எடுத்துக்கிறது, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே செஷனாக ஒரே டைமிங்காக கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்து கட் ஆஃப் எடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை இந்த இயர்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, போன எக்ஸாம்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. செஷன் 1 மட்டும்தான் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா அதாவது எலிஜிபிலிட்டியாக எடுத்துக்குவாங்க. எலிஜிபிலிட்டியாக இப்போ வந்து தமிழ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால பரிச்சயமான இப்போ பிசி எக்ஸாம், இப்போ ரீசெண்டாக பிசி எஸ்ஏ எக்ஸாம்லாம் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டின்னு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, தனியாக அதை ஒரு எக்ஸாம் வச்சு நீங்கள் இந்த ஒரு 32-35 எடுத்தால் போதும், அது எடுத்தால் தான் நாங்கள் இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். ஸோ இதுக்குன்னு எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் உண்டு, அது வந்து எக்ஸாம் டைமில் தான் நமக்கு தெரியும், இது எக்ஸாம் முடிச்ச பிறகு தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஒரு 30%க்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு, 30%க்கு மேலே மார்க் எடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒவ்வொரு ஈச் செஷன்லேயுமே. இதில் வந்து மினிமம் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும், அண்டு நெகட்டிவ் மார்க் 1 mark, அதை மட்டும் மறந்துடாதீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து -1 மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு செஷனில் இருக்கிற நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்ன செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு இண்டீஜஸ், இண்டீஜஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டீஜஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ், இண்டீஜஸ் நிறையா நமக்கு இண்டீஜஸ் ஹோல் நம்பர்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது என்னென்ன அது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் சம்மந்தமான குவஷின்ஸ், டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன். டெசிமல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா பாயிண்டில் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் வந்து டிவைடில் இருக்கும், 1/2 இதுதான் ஃப்ராக்ஷன், இது 0.5 அப்படிங்கிறது டெசிமல்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், நம்பர்ஸ் நம்பர்ஸை பற்றின க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் அர்த்தமெட்டிக், அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தெரியும் இல்லையாப்பா. ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் போர்ட் மாஸ் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் அமையும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ப்ரொபோஷன்ஸோ இவ்வளோ மேம் நாங்கள் இங்கே மட்டும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே கொஞ்சம் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக தெரியல இந்த சிலபஸ்லாம் படிக்கும்போது. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கவே வேண்டாம். இதில் எதை நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம், எதுலேருந்து அதிகமாக க்வெஸ்சன்ஸ் வரும், இதெல்லாமே ஸ்டடி பிளான் வீடியோ வந்து அப்கமிங் வரப்போகுது நம்ம சேனல்ல. சோ வந்து நான் அதை கிளியரா உங்களுக்கு தனியா இன்னொரு வீடியோல சொல்லுவேன். நீங்க வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுல பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்கமிங் உங்களுக்கு என்னென்னலாம் வருமோ அதெல்லாமே நாங்க சொல்லிடுவோம். அப்புறம் வந்து இது ஸ்டடி பிளானர் உங்களுக்கு பக்கவா எப்படி SSC MTS-ல செப்டம்பர் மந்த்ல நம்ம கிராக் பண்ணி எழுதுறது அப்படிங்கறதையும் உங்களுக்கு கிளியரா நான் வந்து ஸ்டடி பிளானர்ல சொல்லிடுறேன். அடுத்து ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ டிஸ்கவுண்ட், ஏரியா அண்ட் பெரிமீட்டர், இது அப்புறம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு நமக்கு அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து டெக்னாலஜி வந்து கிடையாது, அப்புறம் வந்து அட்வான்ஸ்ட் அல்ஜிப்ரா இதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸாக இருக்குது, ஒரு 12-13 டாபிக்ஸாக இருக்குது, ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான். கண்டிப்பாக நல்லா கவர் பண்ணிடலாம் இதெல்லாம் ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இது வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் தான். இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம அகாடமி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணும் சீக்கிரமாகவே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், இது வந்து நம்மளுக்கு இது ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான். ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், கோடிங் டிகோடிங், அடுத்து அனாலஜி, அனாலஜி வந்து ஒத்தத்தன்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அடுத்து வந்து ஃபாலோயிங் டைரக்ஷன்ஸ், டைரக்ஷன் வந்து திசைகள் பற்றினது, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், இதுக்கு எதுக்கும் என்ன சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்ப்போம். அப்புறம் ஜம்ப்ளிங் பார்ப்போம். அடுத்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிசிஸ், ஒரு சுச்சுவேஷன் மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண சொல்லுவாங்க, அதுதான் ப்ராப்ளம் சால்விங் அனாலிசிஸ். நான் வெர்பல் ரீசனிங் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் இருக்கும், டயக்ராம்ஸு, நிறைய டயக்ராம் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும் SSC MTS-ஐ பற்றி. இது வந்து இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ பார்த்ததும் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸை கொஞ்சம் பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து ஏஜ் கால்குலேஷன்ஸ், கேலண்டர் அண்டு கிளாக், இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறப்போ நிறையா வந்து நமக்கு டாபிக்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் அதிகமாக கிடையாது. நம்மளோட 10th வரைக்கும் இருக்கிற சிலபஸ் மட்டுமே போதும். ஏன்னா இது 10th 12th முக்கியமாக இதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லலை பார்த்தீங்களா, அதை விட்டுட்டேன். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தாங்க, பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சுருந்துருக்கலாம், ஆனால் பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் போதும் ஓகேங்களா. இப்போது அதனால தான் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே உள்ளே வச்சுருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், NCERT சிலபஸ் படி அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பாலாம் கிடையாது. NCERT-க்கு ஈக்குவலாக தான் நம்மளோட சிலபஸும் இப்போ இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் நம்மளோட சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, சமச்சீர் குஷ், அதாவது நம்மளோட இப்போ உள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணால் ரெஃபர் பண்ணாலே போதும். அதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சயின்ஸு வந்து 10th என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக. ஸோ இது எல்லாமே நம்மளோட 10th வரைக்கும் உள்ள புக்ஸில் வந்து இருக்குது இல்லையா, நீங்கள் அதை மட்டுமே கவர் பண்ண போமா. அது போக இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கல, பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறோம் ஒன்று ரெண்டு. ஸோ வந்து ஜியை வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சியை வந்து படிச்சுக்கோங்க.
சரி ஜிஎல்ஏ சிஏ வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கானதாக இருக்குது. பேசிக்கான இங்கிலீஷஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீடபிள் இங்கிலீஷ் இருந்தாலே போதும், ஓரளவுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் வரி பண்ணிக்க வேண்டாம், நம்ம எதை ரெஃபர் பண்ணால் எந்த புக்கை வச்சு படிக்கலாம், ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டடி பிளானரில் அப்கமிங் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற கொஷின்ஸை தான் அவங்க வந்து ரிப்பீட் பண்ணி கேட்குறான், அதை பேஸ் பண்ணி தான் வந்து வருது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அதவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த யூசேஜஸ் அதோட யூசேஜஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அடுத்து காம்ப்ரிகென்ஷன்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்பான், சிம்பிள் பேராகிராஃபில் வந்து ஏதாவது கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பான் அதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளாரிலேருந்தே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஏதாவது வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி இப்படி கேட்கலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடலாம், அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவில்தாரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறோம். 360 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஹவில்தாருக்கு. ஹவில் நம்மளுக்கு எம்டிஎஸ்க்கு என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. இதுக்கு வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு உண்டு. இப்போ இதில் நீங்கள் ஜென்ரல் அதாவது ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா மென் உமனுக்கு ஹவில்தாருக்கு நீங்கள் வந்து 157.5 ஹைட் இருக்கணும், உமன் பார்த்தீங்க அப்படின்னா 152 இருந்தால் போதும். ஸோ இந்த இதுதான் நீங்கள் செஸ்ட் வந்து 88 மாதிரி சொல்லியிருக்காங்க. உமனுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது, பட் ஆனால் வெயிட் வந்து 45 kg அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வெயிட் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க, இவங்களுக்கு உங்களுக்கு ஹைட் வெயிட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரன்னிங் கிடையாது, வாக்கிங். ஸோ 1600 மீட்டர்ஸ் வந்து 15 minutes நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாக் பண்ணணும். இதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 kilometer வந்து 20 minutes என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஹவில்தாருக்கு. அந்த 360 போஸ்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்க இல்லீங்களா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் ப்ரிண்ட் பண்ணுங்கள். தென் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான எல்லா டவுட்ஸுமே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளானர் சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து எப்படி படிக்கிறது, நார்மலாக வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே வச்சு படிக்கிறது, எந்த ஒரு அகாடமியோட அகாடமிக்கு போய் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் போய் படிக்கலாமல் வீட்டிலேருந்தே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற புக்ஸ் வச்சு எப்படி படிக்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டடி பிளானில் உங்களுக்கு கிளியராக நெக்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற வீடியோஸ் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் உடனே வந்துடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே ஏதாவது என்கொயரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸோ நிறைய நம்மளுக்கு எஸ்எஸ்சிலேருந்து நிறைய கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட அகாடமியோட நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சால்வ் வித் ஸ்பார்க்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.